ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் பாக்ஸில் புரிஞ்சுங்க. இன்றைக்கி என்ன உங்களுக்காண்டி ஒரு உண்மை சம்பவம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இது இப்போ மறந்து போன ஒரு விஷயம். அதனால் நான் திருப்பியும் இதை ஞாபகப்படுத்துறது வந்திருக்கேன். யாரை பற்றி பேச போகணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 5 வயசு குழந்தையை பற்றி. சொல்லேக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரை பற்றி பேச போகிறோன்னு, ஸ்ரேயா சந்துமியை பற்றி. 2015 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஸ்ரேயா அவங்களோட அம்மா டெய்லி ரூட்டீனான டைம் 8:30 தூங்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா கார்மெண்ட்டில் வேலை செய்கிறனால அவள் லேட்டாக தான் வீட்டுக்கு வரனால அவங்க கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வேலையை முடிஞ்சு வந்து அவங்களோட ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, ஸ்ரேயா எங்கன்னு சொல்லி. அப்போ ஸ்ரேயோட அம்மா சொல்லுவாள், அவங்களோட பாட்டியோட தூங்கி கொண்டுருக்கான்னு சொல்லி. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பெருசாக தேடி பார்க்கல. ஏண்டா அவங்களோட அம்மாவோட தூங்குறதுனால அவரும் அன்னைக்கு அதை பெருசாக கணக்கெடுக்காமல் அவங்க நைட்டுக்கு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்ரேயோட பாட்டி வந்து அவங்களோட அம்மாவை கேட்குற, எங்கே ஸ்ரேயான்னு சொல்லி. அப்போ ஸ்ரேயோட அம்மா கேட்குறா, இல்லை ஸ்ரேயா வந்து உங்களோட தானே நைட் தூங்கினான்னு சொல்லியிருக்க. பாட்டி சொல்கிறா, இல்லை எந்த ரூமுக்கு வரலன்னு சொல்லியிருக்க. அப்போ கொஞ்சம் பதறி போயிட்டு அம்மா அப்பா எல்லாம் சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாம் தேடுறாங்க ஸ்ரேயா காணாமல்னு சொல்லி. பயந்து போயிட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஸ்ரேயா காணாமல் சொல்லி. போலீஸ் ஆலயம் வந்து நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க ஸ்ரேயா எங்கே எங்கன்னா. ஆனால் ஸ்ரேயா தூங்கிய ரூமுக்கு பின்னால் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோக்கிட்டேருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. சரின்னு சொல்லி போலீஸ் ஆலயம் எடுத்துக்கொண்டு சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் தேடுறாங்க. தேடி தேடி K9 போலீஸாரெல்லாம் வந்து தேடுறாங்க. தேடி தேடி கொண்டு போய்க்கா ஸ்ரேயோட வீட்டிலேருந்து 200 மீட்டர் தூரம் அளவு ஒரு பகுதியில் ஸ்ரேயோட பொடி கிடக்கு. அப்போ போலீஸால் அவங்க ஸ்ரேயா பார்க்குறாங்க. போயிட்டு பார்க்க ஸ்ரேயோட கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கு. எல்லா கொடுமைகளும் நடந்த பிறகு அதுக்கு பிறகு ஸ்ரேயோட பொடியை போஸ்ட்மார்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஒட்டோப்சி ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா, ஸ்ரேயா கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் கற்பழிக்கப்பட்டிருக்கு கொடூரத்தனமானு சொல்லி இப்படி தான் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயோட பாடியில் ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் கிடச்சிருக்கு. அதையும் போலீஸால் வச்சுக்கொண்டு சுற்றி இருக்க ஏரியாவிலாம் தேடுறாங்க யாராச்சும் பிடி போடுறாங்களான்னு சொல்லி. அப்போக்கே அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 17 வயசு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தனே, 35 வயசு ஒரு நபரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்களோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்குறாங்க, மெச்சாதுன்னு சொல்லி ஸ்ரேயோட பொடியில் இருந்த டிஎன்ஏவோட. அப்போக்க அவங்களோட டிஎன்ஏ மெச்சாகாது. அது பிறகு அவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது ஃபேஸ்புக்கிலெல்லாம் பெரிய நியூஸாக போகுது, சென்சேஷனாக நியூஸாக போகுது. ஸ்ரீலங்கா சுற்றி வர எல்லா டிவி சேனல்லாம் பப்ளிஷ் ஆகுது. இது யார் இது பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க போலீஸ். அதுக்கு பிறகு இது சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு போனால் அவங்க ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டினேஷ் பிரேமசாந்தன்னு சொல்லி. இப்போ அவரை ஒத்துக்கொள்கிறார், நான் தான் இந்த கொலையை பண்ணு, நான் தான் ஸ்ரேயாவை கொண்டுன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளேக்க. ஆனால் எந்த சட்டத்துலேயும் இல்லை. ஒரு நபர் வந்து ஒத்துக்கொண்டா அவரை ஜெயிலில் போடுறதுக்கு. அதனால் அவங்க இவர் தான் இந்த கொலையை பண்ணுன்னு சொல்லி எவிடன்ஸோட கொண்டு போய் ஒப்படைக்கணும் கோர்ட்டில். அதனால் அவரோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்க்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று கிடையாது பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏயும் மெச்சாவது ஸ்ரேயோட பாடியில் கிடைச்ச டிஎன்ஏவோட. அதுக்கு பிறகு தினேஷ் என்ன சொல்லுவேன்டா, நான் இந்த கொலையை பண்ணலை, எந்த அண்ணா தான் பண்ணேன்னு சொல்லி போலீஸ்கப்பா. அப்பயும் பொய் சொன்னு சொல்லியிருக்க, இல்லை எங்கள் அண்ணா தான் சொன்ன, இந்த கேஸில் போய்ட்டு நீ ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்க. அப்போ அவங்க அண்ணாவை தினேஷ் காட்டி கொடுத்துருவோம். அது பிறகு சிடிஐயில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமன் ஜெயலாத்தன்னு சொல்லி ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவரை கூட்டின்னு வந்து அதுக்கு பிறகு பொலிசால போயிட்டு அந்த ஊரில் உள்ள ஆக்கள்கிட்ட இந்த ஜெயலத் எப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஊர் சனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெயலத் என்ற நபர் ரொம்ப நல்லவர் இல்லை. போகிற வார பொண்ணுகளை ஒத்து பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டுகளில் காய போடுற பெண்களோட உள்ளாடைகளை களவாண்டு கொண்டு போகிறது, அப்படி அப்படி சில வேலையெல்லாம் அந்த ஊரில் பண்ணி கொண்டதுனால அப்போ ஊர்க்காரங்க நம்புகிறாங்க இந்த கொலையை இவன் பண்ணியிருக்க. பிறகு ஜெயலத் போலீஸ்காரங்க விசாரிக்க அப்போ எல்லா உண்மையும் அவர் சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் 8:30 போல் ஸ்ரேயோட வீட்டு பகுதியில் இந்த ஜெயலத் போயிருக்கு. போயக்க அவங்களோட வீட்டில் லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ
இப்போ அந்த வீட்டு பகுதியில் போயிட்டு ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது, ஜன்னலில் எட்டி பார்த்துருக்கு. ஷேயா அவங்களோட அம்மாவும் நல்லா தூய் கொண்டுருக்காங்க. அப்பேக்க அந்த ஜன்னல் எப்படி இருந்தால் ஒரு நபருக்கு உள்ளால் போகிற அளவு இட வசதி உள்ள ஒரு ஜன்னல். அப்படி உள்ளால் போயிட்டு அந்த 5 வயசு உள்ள குழந்தைய இவர் தூய் கொண்டு போய் ஒரு பகுதியில் வச்சு எல்லா கொடுமைகளையும் பண்ணி முடித்த பிறகு யோசிச்சிருக்கிற திருப்பியும் கொண்டு போய் வீட்டை போடலாமான்னு சொல்லி வீட்டை கொண்டு போய் போட்டால் மாட்டுப்பட்டுருன்னு சொல்லி குழந்தை போட்டிருந்த உடுப்பை எடுத்து கலட்டி அந்த குழந்தை கழுத்தை சுற்றி இறுக்கி அந்த குழந்தைய கொண்டுட்டு அதே பகுதியில் போட்டு போயிட்டேன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிற அந்த சமன் ஜாயிலத். அதுபோல் இந்த கேஸ் 5 மாதத்துக்கிட்ட போகுது கோர்ட்டில். போனால் பிறகு கடைசியாக அவருக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க, 20 வருஷம் ஜெயில் தண்டனை, அதுக்கு பிறகு மரண தண்டனைன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு. நான் எல்லா அம்மா அப்பாட்டையும் ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் குழந்தைய நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஏண்டா இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இந்த நாட்டிலையும் இருக்காங்க, இந்த உலகத்துலேயும் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் என் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஸோ காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு இது மாதிரி உண்மை சம்பவங்கள் தெரிந்து கொள்ள வேணும்டா எந்த சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ காய்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில். ப்ளீஸ் காய் எல்லாம் சப்போர்ட் பண்ணு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் ஐம் சைன் ஆஃப், பீஸ்.